Hi friends, welcome back to my channel. ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டாபிக் என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது, பட் கன்ஃபார்ம் ஆகி பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கு இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, பட் அவங்க ஃபர்ஸ்டில் வெரி ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கும்போது அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபீட்டல் போல் நாட் சீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோக் சாக் நாட் சீன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து திருப்பி ஒரு 1 வீக் கழிச்சு ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சில பேருக்கு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா அன்எம்பிரியோனிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா எம்டி சாக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்கேனில் வந்து எப்போ ஸ்கேன் எடுத்தால் நமக்கு பேபி அதாவது ஃபீட்டல் எம்ப்ரியோ எந்த ஸ்கேனில் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட 2 சப்ஸ்கிரைபரோட கேள்விகளுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த விஷயம் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்படி கூட இருக்குமான நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் வந்து நான் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் வச்சு உங்களுக்கு தெளிவாக நான் விளக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம அன்எம்பிரியோனிக் ப்ரெக்னன்சினா என்ன, இப்படி இருந்தால் எல்லாருக்குமே வந்து அந்த ப்ரெக்னன்சி ப்ராப்ளமாக தான் இருக்குமா இல்லை சால்வ் ஆகிடுமா அப்படிங்கிறத நான் என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களோட கேள்வியை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேம், இன்றைக்கி எனக்கு 44th day, எப்போ ஸ்கேன் பண்ணால் தெரியும் பேபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 7th week, அதாவது 7th weeklருந்து 12th week வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்டல் எம்ப்ரியோ வந்து தெளிவாக தெரியும், அந்த சாக் எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ வந்து நீங்க 7th வீக்ல ஸ்கேன் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். சோ அந்த குழப்பம் நீங்க வச்சுக்க வேண்டாம். அடுத்து நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மேம் எனக்கு 7 வீக் ஆகுது, டுடே ஸ்கேன் போனேன், ஃபீட்டல் போல் நாட் சீன், ஃபீட்டல் சாக் நாட் சீன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மேம், இன்னும் 1 வீக் கழித்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் போல் அப்படின்னா அதாவது கருவோட போல்ஸ் 2, ஃபஸ்ட்டு 7 வீக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பக்கம் வந்து அந்த ஃபீட்டல் போல் தெரியுதான்னு பார்ப்பாங்க. இன்னொன்று ஃபீட்டல் சாக்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு பிளாசண்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ரியோவுக்கு வந்து சத்துக்கள் போகிறதுக்கும் ஆக்சிஜன் போகிறதுக்கும் பிளாசண்டா மாதிரியே ஒரு சாக் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து யோக் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்கேன் 6 வீக்ஸில் எடுத்ததை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது என்னோடய 6 வீக்ஸில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண உடனே 36 டேயில் நான் எடுத்தது. இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு, எல்லாமே என்லார்ஜ் கிராவிட் யூட்ரஸ், இட் ஷோஸ் சிங்கிள் ரெகுலர் கெஸ்டேஷனல் சாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. கெஸ்டேஷனல் சாக் மெஷர்ஸ் 7.90 mm, விச் கரஸ்பாண்ட்ஸ் டு 6 வீக்ஸ், அதாவது நான் 6 வீக்ஸ் ப்ரெக்னென்ட்டு கரஸ்பாண்டிங்காக எனக்கு அந்த கெஸ்டேஷனல் சாக் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. மற்றபடி ரைட் ஓவரி, லெஃப்ட் ஓவரி, சர்விக்ஸ் லென்த் இதெல்லாமே போட்டிருக்காங்க. பட் எனக்கு இம்ப்ரெஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கெஸ்டேஷனல் சாக் விச் கரஸ்பாண்ட்ஸ் டு 6 வீக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, சஜஸ்டட் ரிவ்யூ கேன் ஆஃப்டர் 2 to 3 weeks டு ரூல் அவுட் அன்எம்பிரியோனிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி 6 வீக்ஸில் வந்து எனக்கும் தெளிவாக தெரியல, பட் வந்து அன்எம்பிரியோனிக் ப்ரெக்னென்சியாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னைய 2 to 3 weeks்க்கு அப்புறம் திருப்பி வர சொன்னாங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மாதிரி இட் ஷோஸ் சிங்கிள் ரெகுலர் கெஸ்டேஷனல் சாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்னோடய எல்எம்பிஏ பேஸ் பண்ணி 7 weeks 4 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஆர் எம்ப்ரியோ வந்து சிங்கிள் எம்ப்ரியோ இஸ் மேட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோக் சாக் விஷுவலைஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீட்டலோட ஹார்ட் பீட்டே தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இம்ப்ரெஷன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, சிங்கிள் லிவ் இன்ட்ரா யூட்டரின் கெஸ்டேஷன் வித் சிஆர்எல், அதாவது க்ரோன் ரம்ப் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். கரஸ்பாண்டிங் டு 7 weeks 4 days அப்படின்ற மாதிரி எனக்கு இம்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 6 வீக்ஸில் எனக்கும் சரியாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் 7 weeks 4 days எடுக்கும்போது தான் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஸோ வந்து நிறைய பேருக்கு நார்மல் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால்
முக்காவாசி பேர் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக வெயிட் பண்ணி 2 to 3 weeks அப்புறம் நீங்கள் போய் உங்களோட ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாகவே இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு தான் அது வந்து ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது திருப்பி போய் எடுக்கிற ஸ்கேன்லையும் பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் போல் நாட் சீன், அப்புறம் வந்து யோக் சாக் கெஸ்டேஷனல் சாக் நாட் சீன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அன்எம்ப்ரியோனிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிளைட்டட் ஓவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக ஓவுலேஷன் டைமில் எக் ரிலீஸ் ஆகி வந்து அந்த எக்கு வந்து விந்தணுவால் கருத்தரித்து ஃபெர்டிலைஸும் ஆகி அது யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகும்போது, யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகி அதுவும் நடந்திருக்கும், ஆனால் வந்து அது எம்ப்ரியோவாக டெவலப் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து அன்எம்ப்ரியோனிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகும், எக்கு ஃபெர்டிலைஸ் ஆகி கருத்தரிச்சிடும், ஆனால் அது யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட்டும் ஆகிடும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது குழந்தையாக டெவலப் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டும் வரும், உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு உண்டான சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்தா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அது என்ன ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து இது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து பிளாசண்டா அண்ட் எம்ப்ரியோனிக் சாக் வந்து இருக்கும், ஆனால் வந்து குழந்தை இல்லாமல், அதாவது எம்ப்ரியோ டெவலப் ஆகாமல் எம்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து குழந்தையாக டெவலப் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாசண்டா வந்து ஹெச்சிஜியை தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவாக வரும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு ஆரம்ப காலத்திலேயே நம்ம ப்ரெக்னென்சின்னு தெரியறதுக்கு முன்னாலேயே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த இப்படி வந்து இந்த கரு வளர்ந்தாலும் இது பிற்காலத்தில் அந்த குழந்தையோட ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோடு தான் வந்து அந்த குழந்தை டெவலப் ஆகும். ஸோ அப்படி வந்து குழந்தைய வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரம்பத்திலேயே வந்து ஏர்லி ப்ரெக்னென்சிலேயே வந்து அதை அபார்ட் பண்ணுறதுக்கு வலியுறுத்துவாங்க. இதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்குண்டான மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா குரோமோசோம் குறைபாடு, அந்த நம்ம கருத்தரிக்கிற முட்டையில் வந்து குரோமோசோமல் குறைபாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஆணுக்கோ பெண்ணுக்கோ, அதாவது இப்போ பெண்ணாக இருந்தால் குவாலிட்டி குறைவான முட்டைகள் வந்து வெளிவர்றதுனால அந்த முட்டை கருத்தரிக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரெக்னென்சி வர வாய்ப்பு இருக்குது. ஜென்ஸ்னாலன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறைவான விந்தணுக்கள் கருத்தரிக்கிறதுனாலையும் இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிளட் ரிலேஷனில் வந்து மேரேஜ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நெருக்கமான உறவுகளில் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுக்கு வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அது நேச்சுரலாகவே அபார்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது கொடுத்து அபார்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க, அப்படியும் இல்லைன்னா டிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, க்ளீன் பண்ணுவாங்களே அந்த பிளாசண்டாவோட டிஷ்யூஸ் எல்லாம் நம்மளோட யூட்ரஸில் இருக்கும், ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணால் தான் நம்ம அடுத்து கருத்தரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஎன்சி பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து நீங்கள் திரும்பியும் கன்சீவாக ட்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அடுத்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம். யூஸ்வலாக டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, மூணு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ், அதாவது மூணு சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தடவை அன்எம்ப்ரியோனிக் ப்ரெக்னென்சி வந்தவங்களுக்கு திருப்பி திருப்பி இதே மாதிரி தான் ப்ராப்ளம் வருமா அப்படின்னா கிடையாதுங்க. இது வந்து சில பேருக்கு ஒரு தடவை வந்துட்டு கூட அப்படியே போயிடும், அடுத்தடுத்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னென்சிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் திருப்பி நெக்ஸ்ட் டைம் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது டாக்டர் வந்து அதுக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் என்ன முன்னாடி எடுக்கணுமோ அது எல்லாமே அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னென்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவங்க ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பயம் வந்து தேவையே கிடையாது. அடுத்தடுத்த ப்ரெக்னென்சிஸை வந்து நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கலாம்.
நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அடுத்த ப்ரெக்னன்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுற வரைக்கும் அந்த கேப் இருக்கும்ல, அந்த கேப்பில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு நிறைய ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட மைண்ட்லேயும் உங்களோட உடம்புலையும் இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு டாக்டர்ஸ் கொடுக்குற ப்ரீநேட்டல் சப்ளிமெண்ட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் உங்களோட உடம்பையும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ரெக்னன்சி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு விளக்க முடியுமோ நான் விளக்கிட்டேன். இன்னும் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது யாருக்கெல்லாம் தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் நான் எப்போ போட்டாலும் அது உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபை ஆகும். பாய், தேங்க்யூ.